ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான முட்டை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி. இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். அதே சமயத்தில் டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சாதம், அதுக்கப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை, இந்த மாதிரி எல்லா சாப்பாடு கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பொடியை கட் பண்ண தேவையில்லை, 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து சேர்க்கணும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு. இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கறதுனால நல்ல மணமாக இருக்கும். 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். அப்படி சேர்க்கறதா இருந்தால் 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். அதே சமயம் கிரேவியும் நல்ல டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை நான் மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு சேர்த்துருக்கேன், அதுதான் கலராக இருக்குது. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக கூடவே மல்லித்தூள் வந்து 1-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா. கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா இதை கலந்துக்கோங்க. பொதுவாக முட்டை குருமாவில் தேங்காய்லாம் அரைச்சி செய்வாங்க. நான் வந்து எப்போதுமே இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் அப்படியே பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்குன்னா இந்த டைமில் நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக 1 கைப்பிடி அளவு கசூரி மேத்தி தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கசூரி மேத்தி கிடைக்கலனா நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை இருக்குல்ல, அது வந்து 1 கைப்பிடி அளவு பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே தயாராகிடும். கடாயில் பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆகும். உங்களுக்கு குக்கரில் செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கடாயில் பண்ணலாம். கடாயில் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு 15-20 நிமிஷம் அப்படியே வேக வைங்க. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வேக வைங்க. குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டால் போதும். விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல, அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நான் வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன்.
இது வந்து வேக வச்சு தோல் உரித்த முட்டை. இப்போ இந்த முட்டையில் நம்ம 4 கீரல் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இடத்துல வந்து கீரல் போடலாம். நான் வந்து இந்த முனையில் வந்து கீரல் சேர்க்குறேன். அப்போ வந்து முட்டை நம்ம குழம்புல போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. ஸ்டவ் வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துருங்க. முட்டையை முழுசாக கட் பண்ணக்கூடாது, அதில் கீரல் மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மசாலா எல்லாம் முட்டையோட எல்லா பாகத்துலேயும் படும். நீங்கள் கரண்டி வச்சு கூட நல்லா இதை கலந்து கொடுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை அடுப்புலேயே அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் முட்டையை வச்சிடக்கூடாது அடுப்பில். அப்படி வச்சுட்டோன்னா இது சீக்கிரமாகவே ஹார்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ 1 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுருந்துட்டு நம்ம ஏற்கனவே குக்கரில் கிரேவி தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த முட்டையோடு சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக வச்சுக்கோங்க. அப்போ இந்த குழம்போட ஃப்ளேவர் எல்லாம் அந்த முட்டையில் இறங்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதே மாதிரி 5 நிமிஷம் ஆகிடுச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முட்டை கிரேவியை சுட சுட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டேஸ்டியான முட்டை குருமா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதோட டெக்ஸ்சர் நீங்களே பார்த்தீங்கல்ல, எவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் அவங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.